பிஜே சித்து அவர்களோட மறைவுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே நொந்து போயிருக்காங்க முல்லை அப்படின்ற கதாபாத்திரத்துல பல பேரோட மனசுல இடத்த பிடிச்ச சித்து அவர்கள் அவங்களோட மறைவுக்கு அப்புறமா பல பேர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க அவங்களோட ஆக்டிங்ல இருந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் வரைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களோட குணத்துல இருந்து அவங்களோட போல்ட்னஸ்க்கு பல ஃபேன்ஸ் உண்டு அவங்களோட ஆக்டிங்கு அடுத்த ஸ்டெப் போயிருந்தாங்க அதாவது சின்ன திரையிலிருந்து வெள்ளி திரைக்கு போயிருந்தாங்க கால்ஸ் அப்படின்ற திரைப்படத்துல அவங்க டெபியூ ஹீரோயினா அதுல வராங்க அவங்க ஃபர்ஸ்ட் படமான கால்ஸ் ரிலீஸ் ஆகிற இந்த தருணத்துல அவங்க இல்லையே அப்படின்ட்டு கால்ஸ் படத்தோட குழுவினர்ல இருந்து ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே நொந்து போயிருக்காங்க அந்த வகையில சித்து அவர்களை எவ்வளவு தூரம் இந்த தருணத்துல மிஸ் பண்றாங்க அப்படின்ட்டு சித்து அவர்களோட ஃப்ரெண்டான ரச்சிதா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில ஷேர் பண்ணிருக்காங்க கால்ஸ் படம் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்ட் வைட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஹாப்பி நியூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை பார்க்கறதுக்கு சித்து அவர்கள் இல்லையே அப்படின்ட்டு ரொம்பவே நொந்து போய் கதை ரச்சிதா அவர்கள் எழுதியிருந்தாங்க சொல்றதுக்கு நிறைய இருக்கு ஆனா சொல்ல தடுக்குது உன்னோட முதலாவது படம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல இது உன்னோட கடைசி படமா இருக்கும்னு பல கனவுகளோடு எதிர்பார்த்த உன்னோட படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் விஷ் யூ ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் ஸ்மைலியோட சேர்ந்து எவ்வளவு தூரம் ரச்சிதா அவர்கள் சித்துவ மிஸ் பண்றாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க கால்ஸ் படம் சித்து அவர்களுக்காகவே பல பேர் ரொம்பவே எதிர்பார்த்து வெயிட்டிங்ல இருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் பெப்ரவரி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமா இருந்துகிட்டு அதுவே ஒரு கடைசி படமா இருக்கும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல சித்து அவர்கள் என்னைக்குமே மனசுல தான் இருக்காங்க அப்படின்ட்டு பல பேர் இன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முல்லை அப்படின்ற கதாபாத்திரத்துல இன்னுமே உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கால்ஸ் படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த கேரக்டரும் கண்டிப்பா மனசுல நிற்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ட்ரெய்லர் வச்சு பார்க்கும் கால்ஸ் திரைப்படம் சித்து அவர்களோட கதையை தான் ஒரு சில மாற்றங்களை பண்ணிருக்காங்களோ அப்படின்னு தோணுது எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் சித்து அவர்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட் பிலிம் ஆன கால்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் ஈகரா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க சித்து அவர்களோட எவ்வளவு பெரிய ஃபேன் இந்த படத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லிசில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க